அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மூலிகை பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டேபிள் மேலே இருக்க அதுதான். இந்த மூலிகை தான் வந்து நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இது என்ன மூலிகை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, முசு முசுக்கை. இது வந்து எல்லா இடத்துலையும் வாய்க்கா வரப்பில் தானாக வளரக்கூடிய, பறவைகள் சாப்பிட்டு போடுற அந்த எச்சிலில் வளரக்கூடிய ஒரு எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான். இதை வந்து பார்த்திங்கன்னா, வறட்டு, இருமல், ஆஸ்துமா இந்த மாதிரி சுவாச கோளாறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து இந்த முசு முசுக்கை வந்து ரொம்ப விசேஷமானது. இந்த முசு முசுக்கையை வச்சு நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த முசு முசுக்கையில் நம்ம நார்மலாக இட்லி தோசை சாப்பிட்றோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இதை பச்சையாகவே எடுத்து இந்த ஒவ்வொரு இலையும் எடுத்துக்கிட்டு நம்ம பொடிப்படியாக கட் பண்ணி போட்டாலும் சரி, இல்லை அப்படியே போட்டுக்கிட்டாலும் சரி, லேசாக எண்ணெயில் வதக்கி அரைச்சிக்கணும். நம்ம விழுது மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிட்டு தோசை சுட்டும் போது, தோசை சுடும்போது வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம மேலே மசாலா தோசை போடுற மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இட்லி சாப்பிட்றீங்க அப்படின்னா இட்லி மாவில் போட்டு கலக்கி ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம அதில் வந்து இரட்டிப்பாக நம்மளுக்கு வந்து பலன் கிடைக்கும். ஆனால் நம்ம உணவு முறைகளை உட்கொள்ளும் பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சுவாசக்கோளர் அந்த நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்து இந்த முசுமுசுக்கை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு பயன் இருக்குதுல்ல. இது நம்ம பச்சையாக பயன்படுத்தணும், நமக்கு அந்த மாதிரி பிடிக்காது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, துவையலாக அரைச்சி சாப்பிட்லாம். நம்ம கலவைக்கீரையோட வந்து நம்ம இது கூட வந்து கரிசலாங்கண்ணி நம்ம கலவைக்கீரையை இது சாப்பிட்றோம் பண்ணிக்கலாம். மூக்கரட்டை இது கூட சேர்த்து சாப்பிடும்போது நம்ம கலவைக்கீரையாக சாப்பிட்டுக்கலாம். இல்லை எனக்கு வந்து அப்படியும் சாப்பிட பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எடுத்து நிழல்லையோ இல்லாட்டி வெயிலையோ எதில் வேணால் நிழலில் காய வச்சிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். நிழலில் காய வச்சுட்டு எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு தினசரி வந்து சும்மா கொஞ்சம் 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 அது ரெகுலராக வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு சாப்பிட்டீங்கனாலே போதும். ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க அந்த வறட்டு இருமல் அந்த மாதிரி இருமும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி நபர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த முசுமுசுக்கையை வந்து சும்மா கொஞ்சம் சுடுதண்ணியில் கலந்து குடித்தாலும் சரி, இல்லை கசாயமாக வச்சு குடித்தாலும் சரி, இது கூட மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு குடித்தாலும் சரி, இந்த முசுமுசுக்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே வந்து ஒரு மையப்புள்ளியை வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஆஸ்துமா, வறட்டு இருமல் இந்த மாதிரி சுவாசக்கோளாறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து ரொம்ப எளிமையான, நம்ம வீட்டிலேயே இருந்து கை வைத்தியம்னு சொல்லுவீங்களா, நம்ம வந்து ரொம்ப மருத்துவமனைக்கு போய் தான் சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியமும் தேவையில்லை. இது வாய்க்கா வரப்பில் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு மூலிகை தான். இது வந்து பார்த்திங்கன்னா கொடி இணைத்து சேர்ந்தது. அதனால் இப்போ மருந்து ரெடி பண்ணுறதுக்காக வந்து இங்கே வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொடி இனத்தை சேர்ந்தது நம்ம வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே அது கிடைக்கக்கூடியது. தமிழகத்தில் வந்து ஃபுல்லாக பரவாயில்ல, எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய ஒரு மொழி தான். நீங்கள் எடுத்து பயன்படுத்தி பயன்பெறுங்க. இது வந்து எளிமையான மொழி தான், திரும்ப திரும்ப எளிமையான மொழி தான், எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய மொழி தான். எடுத்து நீங்கள் பயன்படுத்தி பயன்பெறுங்க. மேலும் அரிய பல புதிய மொழிகளை பற்றி நான் அடுத்த பதவியில் பதிவுங்க. நன்றி.